कस्ते ौ प्रभव प्रभाव यस्मात्थम विवधरचना सृष्टिषा बभूव भक्तिग्राह्यस्व तमहोम्यतिमहदक हत जे पांथमस्म प्रपंचे मजन्म प्रचय जलधेह बिभ्य पारशूनिया ये धन्य सुरवर मुखम दक्षिण क्लिष्टम घोरे पाहि चिह एकोसित्वं शिव निकोसीव ईश्वरो ईश्वर बंध मुक्तो क्लेशांगारावलिषु लुठता का गति विना मे इह पशुपते घोर जन्म प्रवाहे खिन्नम माम भजस्व प्रपन्नम् ஆஹ் இது வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஏகா அசித்வம் சிவ ஜனிமதாம் ஈஸ்வரகா பந்த பந்தம் முக்தி இவை இரண்டுத்துக்குமே நீ ஒண்டிதான் தேவனா இருக்க எல்லாருக்குமே யார் யாருக்கெல்லாம் வந்து ஜனி அப்படின்னா ஜன்மாங்கிறது இருக்கோ அவர் எல்லாருக்குமே நீ ஒண்டிதான் வந்து அஹ் ஈஸ்வரனா இருக்க பந்தத்தை கொடுக்கறதுக்கோ இல்ல முக்திக்கு கொடுக்கறதுக்கோ அதனுடைய ஒரு ஆஹ் ஆளுமைத்தனம் உங்ககிட்டதான் இருக்கு எனக்கு வந்து இந்த ஒரு ஆஹ் தணல்ல போட்டு வருத்தெடுக்கிற மாதிரி இருக்கு என்னுடைய ஜீவனம் இதுக்கு வந்து ஒன்ன தவிர வேற யாருமே எனக்கு கதி இல்லைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன் இந்த கோர ஜென்ம பிரவாகே கிண்ணம் மாம் என்ன அதனால நீ வந்து அஹ் ஆஹ் ஆட்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் என்ன வந்து காப்பாத்தணும்னு கேட்டுக்கிறார் அடுத்தது யோ தேவானாம் பிரதமம் அசுபத் திராவகோ பக்தி பாஜாம் पूर्वं विश्वाधिकशतधृतिं जायमानं महर्षिः दृष्ट्या अपश्यत् सकलजगतीसृष्टिसामर्थ्यदात्री दात्र्या सत्वं ग्रन्थि स्रन्थिप्रविलयकृते विद्यया योजय अस्मान् सत्त्वं ग्रन्थप्रविलयकृते ग्रन्थप्रविलय कृविलयकृते ग्रन्थीं कृ அந்த முடிச்ச வந்து அஹ் பிரபிலயம் அத போக்குறதுக்கு நாசம் செய்வதில் வித்தியா வித்தையுடன் யோஜைய அஸ்மானு எங்களை நீ வந்து சேர்க்கணும் யா எந்த ஒருவர் தேவானாம் அசு அஹ் பிரதமம் பக்தி பாஜாம் அசுபத்ராவகா பக்தி பாஜாம் பக்தி செய்போர் செய்பவர்களுக்கு பக்திங்கரிச்சு சிவனை சேவிப்பவர்களுக்கு அவர்களுடைய அசுபத்ராவகா அசுபம் என்னென்ன இந்த சம்சாரம் அசுபம்ங்கிறது அமங்களமான விஷயம் அமங்கலமான விஷயத்துக்கு மூல காரணத்திலே இருந்து நம்ம வந்து அத போக்கினாதான் ஒரு உபயோகம் வெறும் மேலோட்டமா அதை போக்கினா பிரயோஜனம் இல்லை அதனுடைய ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடிய மாயா மது கொண்டு இவர் வந்து விளக்கணும் அதனால பக்தி பாஜாம் அசுபத் திராவகா திராவகா நாசகா மங் அமங்கலமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இவர் வந்து போக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் யஹா எவரோ ஹே விஸ்வாதிக இந்த விஸ்வத்தை காட்டிலும் அஹ் அதிகா விஸ்வ விஸ்வஸ்மாத்து உபரி யக வர்த்ததே இந்த உலகத்தை காட்டிலும் வசதியாக யார் இருக்காரோ அதாவது மாயைனால கட்டுப்படாத இருக்கக்கூடிய ஒரு அஹ் பகவானை பத்தி இங்க ஈஸ்வரனை பத்தி சொல்ற ஹே விஸ்வாதிக எல்லாவற்றிற்கும் மேலானவரே அது மாமல்ல அஹ் அஹ் மகர்ஷி இல்லையா யா யகா தேக்திபாஜா அசுபதிராவகா தேவானாம் பிரதமம் மகர்ஷி தேவர்களுக்கு நடுவுல பிரதமன் முதன்மையாக இருக்கக்கூடிய மகர்ஷி அதாவது அப்படியும் எடுத்துக்கலாம் அல்லது தேவானாம் ஜாயமானம் திருஷ்ட இது பெரிய சென்டென்ஸ் அந்த யகாங்கிறதுக்கு எச்சப்தத்துக்கும் அன்வயம் பண்ணணும்னா நம்ம முதல் மூணு லைனையும் நம்ம எடுத்துக்கணும் தான் இங்க இந்த கடைசி லைன் மத்தம்தான் சஹானு தச்சப்தத்துக்கு வருது சோ யஹா எந்த ஒருவர் பக்தி பாஜாம் திராவகா பக்தியுடன் கூடினவர்களுடைய கெடுதல்களை திராவகா போக்குபவராக இருக்கிறாரோ ஒண்ணு விஸ்வாதிகா விஸ்வத்தை காட்டிலும் வசத்தியா இருக்கக்கூடியவர் மகர்ஷிஹி இத வந்து ஹே விஸ்வாதிகான் எடுத்துக்கலாம் அல்லது விஸ்வாதிக சததுருதி பூர்வம் விஸ்வாதிக சததுருதி வராது விசர்க்கம் வராது அந்த இடத்துல சாரி சோ இப்படிதான் எடுத்துக்கணும் பூர்வம் விஸ்வாதிக சததுருதிங்கிறச்சு இத வந்து சம்போதனத்துல போட்டு சோ விஸ்வாதிகர் யா எந்த ஒருவர் பக்தியை கொண்டவர்களுடைய கெடுதல்களை நாசம் செய்கிறாரோ அசுபத்ராவகா மேலும் அஹ் மகர்ஷிஹி எல்லாருக்கும் ஈஸ்வரனாகவும் இருக்கிறார் மகர்ஷி பெரிய ரிஷியா இருக்கக்கூடியவர் அவர் வர்றச்சேயே இந்த குமார சம்பவத்துல அதா அஜினா சொல்லி அவரை வந்து ஒரு யோகினாம் யோகின்னுட்டு வேற காளிதாசன் சொல்லுவோம் அதனால மகர்ஷிஹின்னுட்டு அவருக்கு ஒட்டிதான் அந்த டைட்டில் போக முடியும் ஆதி யோகின்னு அவருக்கு பேரு உம் தேவ அதுக்கப்புறம் தேவானாம் பிரதமம் ஜாயமானம் சததிருதி பூர்வம் இந்த உலகத்தை வந்து இந்த உலகத்துலதானே நம்ம வந்து உழண்டு இருக்கோம் இததானே காட்டிலும் நமக்கு வந்து ஒரு அஹ் இது வேணும் அந்த இந்த இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு மோட்சம் வேணும்னு தானே நம்ம கேட்டு இருக்கோம் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு சாமர்த்தியமுடைய பிரம்மாவுக்கே அந்த சாமர்த்தியத்தை கொடுத்தவர் நீங்கதான் ஆகையினால இந்த உலகத்தினால ஏற்படக்கூடிய கிரந்திகளை முடிச்சுகளை அவுக்குறதுக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாதுங்கிற கனெக்ஷன் அங்க எப்படி வருதுன்னா திடீர்னு என்னமோ பிரம்மாவுக்கு சாமர்த்தியம் கொடுத்தார் என்னுடைய கிரந்திகளை என்னுடைய முடிச்சுகளை நீங்க தான் அவுக்கணும் அதனால நீங்க வந்து அதாவது முடிச்சுகள்ங்கிறது இந்த இடத்துல வந்து சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய சர்டன் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து அந்த மோட்சம் அடையாமல் இருக்கக்கூடியதுக்கு உண்டான சில இதுகள் இருக்கு கிரந்திகள் இருக்கு அதெல்லாம் தாண்டி வரணும் அந்த ஒவ்வொரு ஆப்டிக்கலையும் தாண்டினாதான் நமக்கு வந்து மோட்சமுங்கிறது ஏற்பட போறது அது கிரந்தின்னு சொல்றோம் பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர ருத்ரகிரந்திங்கிறோம் இதை தாண்டி மேல சகசிரத்துல அம்பாலும் அஹ் பரமசிவனும் இருக்காங்கிறது இது எப்படி முடியும் அப்படின்னா அதுக்குண்டான வித்யா மோட்ச வித்யாவை நீங்க தான் வந்து எனக்கு அஸ்மானு எங்களுக்கு துவம் நீங்க யோஜய நீங்க கொடுக்கணும் இந்த இது ரெண்டுத்துக்கும் எப்படி சம்பந்தம் வருது இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணவர் பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுத்தவர் சிவன் அதிலிருந்து வரக்கூடிய அசுபங்களை போக்கக்கூடியவரும் சிவன் அத யாருடைய அசுபங்களை போக்குறாருனா பக்தி பாஜாம் பக்தி உடையவர்களின் அசுபங்களை போக்கக்கூடியவர் போக்குவதற்கு என்ன எந்த ஒரு ஒரு முறை எந்த ஒரு முறையை வைத்து இத போக்கணும் அப்படின்னா வித்யாங்கிற ஒரு ஆத்ம வித்தியை சொன்னாதான் ஆத்ம வித்யா ஆத்ம தத்துவத்தை பத்தி புகட்டினாதான் உங்களுக்கு வந்து அந்த அந்த அஹ் அசுபம் அமங்கலம்ங்கிறது போக போறது சம்சாரம்ங்கிறது விலகி மோட்சம்ங்கிறது அடைய போறோம் அப்ப அந்த வித்யாங்கறத இவருக்கு கொடுக்கக்கூடிய அஹ் சிவனுக்கு தான் இருக்கு அந்த வித்தியை கொடுக்கறதுக்கு நம் நம்மளிடத்துல அந்த வித்தைய கொடுக்கறதுக்கு அவராலதான் தான் முடியும்ங்கிறதுக்கு என்னன்னா இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவுக்கு அவருக்கு வித்தியையை கொடுத்தவரே சிவன்தாங்கிறச்சே இந்த மோட்சத்தை வந்து நமக்கு கொடுக்க முடியாத அதுதானே பராவித்யா சோ இந்த இது வந்து அபராவித்யான்னு சொல்றது அதாவது ஜெகத் சிருஷ்டிங்கிறது ஒன் ஆஃப் அந்த அந்த மோக்ஷ மோக்ஷம்ங்கிற வித்தியை காட்டிலும் இந்த ஜெகத் சிரஷ்டத்துவம்ங்கிற ஒரு வித்யா வந்து ரொம்ப ஒரு குறைச்சலான ஒரு லெவல் இதை கொடுக்கக்கூடிய அதுவே நமக்கு மலப்பா இருக்கு இதனாலதான் நமக்கு கஷ்டம் ஏற்படுறது இது போகணும்னா அதுக்குண்டான வித்தையும் அவருக்குதானே தெரியும் யாரு இதை கொடுக்கறாலோ அவருக்கு தானே அதுல கொஸ்டின் பேப்பர் செட்ட செட் தானே வந்து விஷயமே புரியும் அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன் சொல்றதுக்கும் யாரு சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு தானே தெரியும் அந்த ஒரு ஒரு இது இங்க சொல்ற இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது அவர் அதனால இந்த இந்த உலகம் விலகி நமக்கு மோட்சம் வேணும் இந்த உலகத்தில இருந்து ஒரு சொல்யூஷன் வேணும்னா யாரு செட் பண்ணாலோ அவருக்கு தானே போகணும் அதை செட் பண்ணவர் பிரம்மா இல்லைங்கிறத தான் இங்க வந்து சொல்ல வர பிரம்மாவுக்கே அந்த சாமர்த்தியத்தை கொடுத்தது சாக்ஷி தீட்சையினால பகவான் கொடுத்தார் ஈஸ்வரன் கொடுத்தாருங்கிறத சொல்ற யகா தேவானாம் பிரதமம் ஜாயமானம் சததிருத்தி சததுருதி பிரம்மா அஹ் தேவானாம் பிரதமம் ஜாயமானம் தேவர்களுக்கு நடுவுல முதலில் பிறந்தவரான ஆஹ் பிரம்மா அவருக்கு திருஷ்டியா தன்னுடைய கண் பார்வையினால் இவர் வந்து அஹ் என்னத்தை கொடுத்தாருன்னா அந்த திருஷ்டி எப்படி இருந்தது திருஷ்டியா அபச்சியத்து தான் சொல்றாரு வெறும் பார்த்தார் அந்த திருஷ்டி எப்படி சகல ஜகதி சிருஷ்டி சாமர்த்திய தாத்ரியா திருஷ்டியா அபஷ்யது சாதாரண பார்வை இல்ல அது பின்னாடி வந்து அது பார்வைங்கிறது என்ன அந்த பார்வைக்கு என்ன ஒரு சாமர்த்தியம் இருக்குங்கிறத பின்னாடி சொல்ல போறார் வியாக்கியானத்துல ஏன்னா இல்ல நிறைய தத்துவங்கள் இருக்கு நமக்கு வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்கிறது இல்லை இது அதுதான் அங்க இதுவே நிறைய விஷயங்கள் தத்துவங்களை சொல்ற நிறைய சித்தாந்தங்களை வந்து சொல்றார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அப்பதிச்சு நமக்கு சகல ஜகதி சிருஷ்டி இந்த முழு உலகத்தினுடைய ஒரு சிருஷ்டி உற்பத்தி உற்பத்திக்கு சாமர்த்தியத்தை கொடுக்க கூடியதான திருஷ்டியா பார்வையினால் ஜாயமா தேவானாம் பிரதமம் ஜாயமானம் சததிருதி பூர்வம் அபசியத்து நீங்க முதல்ல இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு சாமர்த்தியத்தை கொடுக்கும் பார்வையால் அந்த பிரம்மாவை நீங்க பார்த்திடையோ அப்பேற்பட்ட நீங்க சஹா துவம் கிரந்தி பிரவிலய கிருதே கிரந்த் க கிருதேனா அதற்காக சதுர்த்திக்கு பதில் அங்க கிருத்தேன்னு வருது கிரந்தி பிரவிலயசிய கிருதே இந்த என்னுட என்னிடல இருக்கக்கூடிய இந்த பந்தங்களை போக்குவதற்காக வித்தியா வித்தையுடன் எங்களை அஸ்மான இடத்துல திருஷ்டியான போடுறச்சு தீட்சைங்கிறத பத்தி இங்க வந்து அஹ் சொல்றார் நமக்கு தீக்ஷங்கிறது எப்படின்னா மாந்திரிகி ஸ்பார்ஷிகி சக்ஷுஷின் இருக்கு மாந்திரிகி மாந்திரி தீக்ஷாங்கிறதுக்கு வந்து ஆணவி தீக்ஷான்னு இன்னொரு பேரு அதுல வந்து இங்கே இங்கே பார்த்துண்டே போவோம் பெட்டர் சோ ஸ்பார்ஷிக்கீ சாட்சுஷி தீட்சாத்தையும் வைதிக்கா பிரசித்தம் அப்படி கேச்சன வைதிக்குவா நான் அஸ்மாக்கம் தீட்சா இது வந்தி வேற அப்படி தே தன் நமர்சந்திவ அதுவே எத்தனையோ தீட்சைகள் இருக்குங்கிறதுக்காக அவர் சொல்றார் ஒரு மீனிங் என்ன தீபநாத் குருவனுடைய சாட்சாத்து நிரீக்ஷனம் டைரக்டா பார்வைங்கிறது வந்து தீட்சாங்கிற சப்தத்தினால சொல்றோம் அந்த தீக்ஷாங்கிறதுல தீங்கிறது தீபநாத் ஆத்மபோத தீபநாத் ஆத்ம தத்துவத்தை பற்றி ஆத்ம ஞானத்தை தீபநாத்து பிரகாசிக்கும் காரணத்தினாலையும் கஷாரணாது அந்த தீக்ஷாங்கிற இடத்துல கஷாங்கிற பதத்துக்கு கஷாரா தமசு இருட்டை போக்கும் காரணத்தினாலையும் தீக்ஷாங்கிற பதத்திற்கு ஆத்மபோதத்தை தெரிவிக்கிறது தமச போக்குறது அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுறது அதே சக்ஷுர் உண்மையில்ய துவம் தியாத்வா சிஷ்யம் சமீட்சதே பசு பாஷ விமோக்ஷாய தீக்ஷா இயம் சாக்ஷுஷி மதா அந்த சாக்ஷுஷி தீக்ஷாங்கிறதும் இதுவும் திருஷ்டியான்னு சொன்னதுனால அவர் வெறும் சாக்ஷுஷி தீக்ஷையை மாத்திரம் சொல்றீங்க பலது இருக்குன்னு அடுத்தது சொல்றார் சக்ஷுர் உண்மீல்யது தத்துவம் சாதாரணமா அந்த ஸ்தோத்திரம் சொல்றோம் அஜான திமிராந்தசிய ஜானாஞ்சன சலாகையா உண்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருமேர மகாங்கரம் சக்ஷுர் உண்மீலித்தம்னா ஒரு கண்ணை தரந்ததர் கண் திறக்கிறதுங்கிறது ஒரு லட்சணையா சொல்றது ஞான கண்ணை திறக்கிறதுங்கிறது அது இதுவரை இது நாள் வரையில் சில தத்துவங்களை பத்தி அப்படியே இருட்டுல இருந்த மாதிரி இருந்தது வெளிச்சத்தை காமிச்ச உடனே என்னோ இப்பதான் கண்ணை திறந்து பாக்குற மாதிரி இருக்கு நமக்கு நிறைய பேரை வந்து பாத்துட்டே இருப்போம் இன்னைக்குதான் என்னோ புதுசா பாக்குற மாதிரி இன்னைக்குதான் கண் திறந்து பாக்குற மாதிரி இருக்கும் அது சக்ஷர் உண்மையில நம்மனா ஞானம் வந்ததுன்னு இத்தர்த்தா சோ தத்துவம் எது தத்துவம் தியாத்வா சிஷ்யம் சமீஷத்தே தான் குரு தான் என்ன தத்துவத்தை தியானம் செய்கிறாரோ அந்த தத்துவத்தை தியானம் செய்துவிட்டு சிஷ்யனை பார்க்கும்படியாக செய்கிறார் சிஷ்யன் பார்க்கிறான் சக்ஷு உண்மையிலேயே எத் தத்துவம் தியாத்வா சிஷியம் சமீகதே அந்த சிஷ்யனை பார்க்கிறார் அவனுடைய கண் திறக்கிறதுன்னு பேரு சில சமயம் அவர் இவர் வந்து ராமகிருஷ்ணா வந்து விவேகானந்தரோட நெத்தியில இது பண்ணார் அப்படிம்பா அப்படி தடவினார் உடனே அவருக்கு ஆஹ் இது வந்ததும்பா அந்த ஞானம் வந்தது என்லைன்மெண்ட் வந்தது மாதிரி ஸ்பர்ஷ தீட்சா அது தொடரத்துனால வரக்கூடிய ஒரு ஞானம் இது பார்வையினாலேயே வரக்கூடிய ஞானம் பசு பாஷ விமோக்ஷாய இது எதுக்காக இந்த தீட்சைன்னா பசு பாஷம் ஜீவன் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய பாஷம் அந்த கட்டுதல் அதை விமோக்ஷாய அதிலிருந்து இவன் மோக் அடைவதற்காக இந்த தீக்ஷா சாக்ஷுஷி தீக்ஷான்னு பேரு இதுவே வந்து ததாதி சிவ தாதாத்மியம் சைவ சித்தாந்தத்துல அதை எப்படி சொல்றான்னா ததாதி சிவ தாதாத்மியம் ச மலத்திரயம் அதஹா தீக்ஷா இசாத்தா தீக்ஷா சப்தார்த்த வேதிபி சிவனு சிவனுடன் ஒரு தாதாத்மியத்தை கொடுப்பதும் காரணமாக மேலும் கிணோதி மலத்திரயம் கிணோதி நமக்கு இங்க மாயா பாசம்ங்கிறது மூன்று விதமான மலங்கள் அதை போக்குறதுனாலயும் தீக்ஷான்னு பேரு அந்த இதுக்கு அது வந்து திரிவிதா சாபவே தீக்ஷா பிரதமா ஆணவி பரா இந்த ஆணவிங்கிறது இங்க ரொம்ப இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல ஆணவிங்கிறது என்னன்னுட்டும் பிரபஞ்ச சாரதந்திரம்னுட்டு பத் பகவத்வாத ஒரு அஹ் கிரந்தம் எழுதியிருக்கார் அதுல வந்து சிவபஞ்சாட்சரி பாஷ்யம்னுட்டு பத்மபாதர் எழுதின பாஷ்யம் அது அதுல வந்து சாரதாம்பாட வர்ணிக்கிறச்சு அஹ் அம்பாள் வந்து மூணு விதமான தீட்சையும் கொடுக்கறான்னுட்டும் அந்த முதல் ஸ்லோகத்திலேயே அவர் வர்ணிக்கிறார் அதுல ஆணவி தீட்சாங்கிறது என்னன்னா அணுபிகி மந்திரைகி கிரியமானா அநேக விதா நம்ம வந்து வெறும் இப்போ ஒரு ஓம்ங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்துட்டோம்னா கூட பீஜாட்சரம்னு சொல்றச்சு வெறும் ஒரு அக்ஷரம் தான் அது அணுபிகி மந்திரைஹிங்கிற சோ ஆனா அணுங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்னா நமக்கு தெரியுமா இல்லையோ ஆட்டம்னு சொன்னா கூட அத வந்து ஒரு ஒரு வெப்பன் கிரியேட் பண்ற அளவுக்கு அதுக்கு ஒரு பவர் இருக்குன்னா அதே போலதான் பீஜாட்சரங்களும் அதுதான் ஆணவி மந்திரங்களுக்கு மந்திர தீட்சைக்கு ஆணவி மந்திர தீட்சான்னு சொல்ற மந்திரி தீட்சாக்கு அணு போல இருக்கக்கூடிய மந்திரங்கள் அந்த மந்திரத்தினால பலவிதமான காரியங்கள் செய்ய முடியும் அதுக்கு ஆணவி தீட்சான்னு பேரு ஒரு குரு என்ன பண்றாருன்னா சிஷ்ய சரீரம் அசுத்தம் சம்பிர்த்திய சுத்தம் சிருஜியது அசுத்தமான அந்த சிஷியனுடைய சரீரத்தை இந்த இந்த ஆணவி தீக்ஷாவுடைய ஒரு நியாசம் ஞாசம்னா வைப்பது அத வந்து சொல்லி கொடுக்கறதுனால அவனுக்கு வந்து ஒரு சுத்தத்துவத்தை ஏற்படுத்துறார் அந்த சரீரத்துல இது வந்து ஆஹ் ஹோமாதி பூர்வகம் அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு இருக்கு சோ முதல்ல வெறும் மந்திர பூர்வகமாக பீஜாட்சரம் மூலியமாக அந்த சரீரத்தை வந்து சுத்தி பண்றாருன்னு இது வந்து அடுத்தது பாத்தேன்னா சக்தி சாம்பவி இது ரெண்டும் எப்படின்னா தன்னுடைய சக்தியை சிஷியனுடைய சக்தியில வைக்கிற சிஷியனுடைய தேகத்துல வைக்கிற ஸ்வசக்தி சூத்திரேன அந்த சக்தி சக்தி அஹ் தீக்ஷாக்கு எப்படின்னா ஸ்வசக்தி சூத்திரேன தன்னுடைய சக்திங்கிற ஒரு நூல் இந்த ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி சில சமயம் வந்து சிஷியனால வந்து தன்னுடைய சக்தியினாலேயே சில விஷயங்களை பண்ண முடியாது குரு வந்து தன்னுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் தன்னுடைய சக்தியை அவர் டிரான்ஸ்பர் கனெக்டிங் த்ரெட் மாதிரி அந்த தேகம் சம்ஹாரம் கிருத்வா அந்த தத்துவங்களை வந்து அடக்கி பலவிதமான அந்த பஞ்ச தத்துவங்களை அடக்கி ஒருங்கிணைத்து பரதேவதா ரூபம் பாவையேது அவனுக்கு தம் பரதேவதா ரூபம் பாவ அவனுக்கு சிவ தாதாத்மியத்தை புரிய வைப்பார் இது அடுத்த லெவல் கடைசி பரா அந்த சாம்பவி தான் ரொம்ப மிக வசத்தியானதுன்னு அந்த சாம்பவி தீக்ஷாங்கிறது கேவலஸ்வரூபஸ்தி மாத்திரேன சர்வதேக கிரசன ரூபா அப்படியே முழு தேகத்தையும் ஆட்கொண்டு அவனுக்கு வந்து நேரடியாவே சிவ தாராத்மியத்தை கொடுக்கும் சமாதி நிலைமையில கொண்டு போய் அவர் குரு வந்து ஸ்பர்ஷத்தினாலயோ சக் சக் கண்ணினாலேயோ சக்ஷுஷா அல்லது மனசினால சாட்சாதா சிஷியனை வந்து சமாதி அவஸ்தைக்கு எடுத்துட்டு போயிடுறார் அஹ் முன்னாடிக்கெல்லாம் பார்த்தோம்னா மந்திரத்தை கொடுக்குறார் ஆணவி தீட்சால ஃபர்ஸ்ட் லெவல் மந்திரத்தை கொடுக்கிறார் அந்த மந்திரத்தை ஜபிச்சு அந்த சிஷியன் வந்து மேல மேல அவனுடைய சக்தியை அதுக்கப்புறம் வளர்த்திப்பான் அடுத்த லெவல்ல பார்த்தோம்னா ஒரு ஒரு ஸ்டார்டிங் கேட்டலிஸ்ட் மாதிரி இவர் வந்து தன்னுடைய சக்தியை கொடுக்கிறார் அது சக்தி தீக்ஷா சாம்பவி தீக்ஷாங்கிறச்சி டைரக்டா அவனை வந்து சமாதி நிலைக்கே கொண்டு போயிடுறான் இந்த மாதிரி இது வந்து ஆணவி பகுதா தீக்ஷா சாக்தி தீக்ஷா சாம்பவி ஏகைகையா கையா வித்வதிகி பட்டியத்தே சாஸ்திர கோவிதைகி இதுக்கு மேல ஸ்மார்த்தி இது ஒவ்வொண்ணுமே பலவிதமா ஆகலாம் அதுல சாம்பவி தீக்ஷாக்கு வந்து சாக்திக்கும் சாம்பவிக்கும் பிரிவினைகள் கிடையாது இந்த ஆணவி மந்திர செய்யக்கூடிய அந்த தீட்சைக்குதான் பலவிதம் இருக்கு சில பேர் வந்து இதுல எல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு ஒவ்வொரு ஆகமங்கள்ல ஒவ்வொரு சித்தாந்தங்கள்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அஹ் ஸ்மார்த்தி அப்படின்னா ஸ்மிருதி பூர்வகமாக இருக்கிறது மானசி மனசு சக்ஷுஸ் கண்ணு ஸ்பர்ஷம் தொடுவதனால வாச்சிக்கம் கூறுவதனால் அப்புறம் ஹோமம் ஹௌத்ரி சாஸ்திர பூர்வகமாக அப்புறம் அபிஷேகம் அபிஷேகம் பண்றது தீட்ச அது அஹ் ஒரு டைப் ஆஃப் தீக்ஷ சொல்ற உம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அடுத்தது வந்து இது இந்த ஒரு தீட்சை இதுலதான் வந்து இந்த திருஷ்டியா அபஷ்யத்துன்னு சொல்றச்சே அவருடைய சாக்ஷுஷி தீட்சையினால பிரம்மாவுக்கு அந்த சிருஷ்டி சாமர்த்தியத்தை கொடுக்கிறார் ரைட்டா இப்ப இத கொடுத்ததுனால கிரந்தி பிரவிழையகருதுங்கரிச்சு அதுக்கு வந்து ஸ்ருதி இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே இவர் வந்து ஸ்ருதி பிரமாணத்தை வச்சுட்டு தான் சொல்லியிருக்கார் அதுல வந்து அசுபத் திராவகான்னு சொல்றது வந்து சாட்சாத்தாக ருத்ரன்னுங்கிற ஒரு ருத்ரனை தான் சொல்றார் ருத்ரஹா இஸ் ஈக்குவல் டு அசுபத் திராவகான்னுட்டு இவர் விவரிச்சிருக்காருங்கிறார் ஸ்ருதியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்தேன்னா யஹா தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதிகா ருத்ரோ ஹிரண்ய ஹிரண்யகர்பம் ஜனயாமாச பூர்வம் சஹா நோ புத்தியா சுபயா சம்யுனக்து எந்த ஒருவர் தேவானாம் பிரதமம் பிரஸ்தாத்து தேவர்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடியவரை ஹிரண்யகர்பம் ஹிரண்யகர்பராக இருக்கக்கூடிய பிரம்மாவை ஜனையாமாச உற்பத்தி செய்தாரோ அப்பேற்பட்ட விஸ்வாதிகா இங்க ரொம்ப ஸ்லோகத்திலையும் அவர் விஸ்வாதிகான்னு அட்ரஸ் பண்றார் நம்ம ஸ்லோகத்துல நினைக்கிறோம் அப்படி இல்ல தான் ருத்ரஹாங்கிற வேர்டு உங்களுக்கு அதுக்கு சினானிமஸ் தான் யூஸ் பண்ணிருக்காரு மகர்ஷிஹி அந்த பதத்தையும் உபயோகப்படுத்தியிருக்கார் நமக்கு அபேதீக்ஷிதர் சஹா நஹா புத்தியா வித்யா யோஜய அஸ்மானு அப்படிங்கிறார் அது இங்க வந்து ஸ்ருத்தில எப்படி இருக்கு வேதத்துல புத்தியா சுபையாத்து நல்ல புத்தி ஓட நம்மள வந்து உங்களை யோஜிக்கட்டும் அதாவது உங்களுக்கு நல்ல புத்தியா கொடுக்கட்டும் அந்த நல்ல புத்திங்கிறது என்ன சாதாரணமா ஏதோ அம்மா குழந்தைக்கு வந்து ஐயோ அந்த குழந்தைக்கு நல்ல புத்தி வரட்டும் அப்படி சொல்ற நல்ல புத்தி இல்லை இது இது வந்து அந்த மோக் வித்தியை ஆத்ம தத்துவத்தை வந்து சுபயா புத்தியாங்கிற உம் ருத்ராங்கிற சப்தத்துக்கு எப்படி அசுபத்ராவக ருத்ர சப்தா ஏவம் நிருச்சியதே நிருச்சியதேனாலே நிருப்தி அதுக்கு வந்து எட்டமலாஜிக்கல் இப்படி நிருச்சியுடம ருத்யா ஸ்வாக்ரூபியா அதர்மாதீன்னு திராவயதி அஹ் அவருடைய ஒரு வார்த்தை பகவானுடைய ஒரு ஒரு நாமாவ கேட்ட மாத்திரத்துல அந்த ரூபத்தை போல ஒரு அந்த அவருடைய ஸ்வரூபத்தை பத்தின வாக்ரூபமான ஸ்ருதிய கேட்ட மாத்திரத்திலேயே அதர்மங்கள் போய்விடும் அதனாலதான் எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் ருத்ரம் ஜமக்கம் சொல்றது ருத்ரத்தை ஜபிக்கிறது அபிஷேக வேலையில ருத்ரத்தை அந்த அது கேட்டுண்டே இருந்தாலே உங்களுக்கு வந்து அதர்ம சிந்தனைகள் போயிடும் ஸ்லோவா போயிட்டு இருக்கும் உங்களுக்கே புரியும் ஓரளவுக்கு நம்ம வந்து கேக்க கேட்க அது ஒரு செய கொண்டு வரும் நம்மளுட நமக்குள்ள நம்ம நம்மளுக்கு அறியாத நமக்குள்ள ஒரு செய கொண்டு வரும் ருத்யா ஸ்ருத்தியா தர்மம் சதாச்சாரம் போதையதி இது ருத்ரகா நல்ல விஷயத்தையும் போதிக்கிறது அப்போ அசுபங்களையும் போக்கிறது நல்லதையும் கொடுக்கிறது அல்லது ருதம் வேத சமூகம் கல்பாதௌ பிரம்மனே ததாதி இது ருத்ரகா கல்பம் ஆதியில் பிரம்மாவுக்கு ஸ்ருதி முதலிய விஷயங்களை கொடுத்தவர்ங்கிறதுனால அவருக்கு ருத்ரஹான பேரு ருதி நாதாந்தே திரவதி திராவயதி ரஞ்சயதி நாதாந்தேங்கிறது நாதம் சப்த பிரம்மம் சப்த பிரம்மத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடியவர் அடுத்தது ஏன்னா நாத பிரம்மம் உங்களுக்கு வந்து நாத பிரம்மம் சப்த பிரம்மம்னு சொல்றது அது காட்டிலும் அஹ் உங்களுக்கு வந்து அல்டிமேட்டா இருக்கக்கூடியது ஒரு பிரம்மஸ்வரூபம் அந்த ஒரு பிரம்மஸ்வரூபமாக திகழ்பவரும் இவர்தான் அது மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார் மெயினா நமக்கு வந்து அசுபத்ராவகாங்கிற அர்த்தம் நமக்கு வந்துடுறது இல்லையா அஜானம் அவித்யாம் திராவயதி சர்வம் அந்த சர்வம் அந்த காலே சகல சம்ஹாரக தமோ குண கிரகணேன ரோதயதி இது ருத்ர சப்தகா நிஷ்பண்ணகா இதனால ருத்ர சப்தம்ங்கிறது அஹ் வியுபத்தி அந்த சப்தத்தினுடைய வியுற்பத்தி தெரியறது அதனால அசுபத் திராவகான்னு அவர் சொன்னது இந்த ருத்ரன் இந்த ஸ்ருதி வாக்கியத்துல இருக்கக்கூடிய ருத்ரங்கிற சப்தம் தான் இங்க நமக்கு ஸ்லோகத்துல அவர் அசுபத் திராவகான்னு சொல்லியிருக்கார் உம் ஆஹ் இந்த கிரந்திய பத்தி இவர் ஒன்னும் பெருசா சொல்லல கிரந்திங்கிறது பிரம்ம விஷ்ணு கிரந்தின்னு அதுல வந்து ஆஹ் இதுல பார்த்தோம்னா ஆஹ் சவுந்தரம் நாமத்துல வந்து மூலாதாரைக்க நிலையா விஷ்ணு கிரந்த் பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தர் உதிதா விஷ்ணு கிரந்தி விவேதினி அதுக்கு மேல ஆக்னா ருத்ர கிரந்தி விவேதினின்னு இருக்கு அதுல வந்து பாஸ்கர் ராயர் குடுக்கறது என்னன்னா பிருத்திவி அப்பு சக்கர த்விதயம் கிரந்தி துவயம் நம்மளுடைய சரீரத்துல வந்து அஞ்சு பூதங்களான சரீரம் இது பிருத்திவி அப்பு வாயு ஆகாஷம் தேஜகா அஞ்சு விதமான பூதங்கள் நம்மளுடைய சரீரத்துல இருக்கு அதுல பிருத்திவியனுடைய பிருத்திவி அப்பு இந்த ரெண்டு சக்கர ரெண்டுத்தினாலையும் ஆனது சக்கர த்விதயம் அது ரெண்டும் சேர்ந்ததுதான் பிரம்ம கிரந்திங்கிறது அது நாபிக்கு கீழே இருக்கக்கூடியது மேல இருக்கக்கூடியது அந்த கிரந்திய தான் முதல்ல வரணும் சோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து விஜுவலைஸ் பண்ணிக்கிறதுன்னா ஆஹ் ஒரு சாதாரண லெவல்ல யோசிச்சு பார்த்தோம்னா சிலதை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து தடங்கல்கள் ஏற்படுறது அந்த தடங்கல்களை தாண்டி தாண்டினாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் அடுத்த லெவலை தாண்டறதுக்கும் ஒரு தடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இப்போ டென்த் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிம்பா டென்த் ஸ்டாண்டர்ட் தாண்டிட்டோம்னா பாடா அடுத்தது டுவெல்த் லெவன்த் ஈஸியா போயிடும் அப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்டை தாண்டினோம்னா அது ஒரு பெரிய கட்டம் அந்த மாதிரி சொல்றோமே யோகிக் பிராக்டிசஸ்லயும் இந்த மூணு கட்டங்கள் உண்டு நமக்கு அதை தாண்டி சக்தியை கொண்டு வர்றதுங்கிறது தான் இது அந்த சக்தியை நம்ம கொண்டு கொண்டு வர வர ஒவ்வொரு கிரந்தியும் நாசம் அடையும் பிரம்ம கிரந்தி துவயம் இது ரெண்டுத்தையும் பிருத்திவிய அப்புங்கிறது பிரம்ம கிரந்தி அதுக்கப்புறம் வன்னி சூரியமயம் சக்கரத்வயம் தேஜோமயம் மகத்து விஷ்ணு கிரந்தி பதேன உக்தம் தைஜசம் சர்வ சித்தம் சித்திதம் வன்னி சூரியம் இது ரெண்டுமா சேர்ந்து இந்த தேஜோமயமா இருக்கக்கூடியதுதான் அக்னி வன்னிங்கிறது அக்னி சூரியன் இந்த ரெண்டுமே தேஜசனுடைய பலவிதமான ஸ்வரூபங்கள் அக்னிக்கு வந்து மூணு ஃபார்ம்ஸ் இல்லையா உங்களுக்கு வந்து ரத்னம் வன்னி சூரியம் சந்திரன் பலவிதமான ஃபார்ம்ஸ் இருக்கு ஆக்சுவலி ஆஹ் அந்த அக்னி ரூபமாகவும் சூரிய ரூபமாகவும் இருக்கக்கூடிய சக்கர துவயம்ங்கிறது தான் விஷ்ணு கிரந்தி பதேன உக்தம் தைஜசம் அதுக்கப்புறம் வாயு ஆகாஷ்வய ரூபம் சக்கர த்விதயம் உத்தமம் கிரந்தி பதையன உத்தம் மங்கள ஆயத்தனம் மகது அந்த ருத்ரகிரந்தி வந்து உங்களுக்கு இப்ப இருக்கு இந்த கண்ட பிரதேசத்துல அந்த இடத்துல சொல்லுவோம் அனாகத்தம்ங்கிறது விஷ்ணு கிரந்திங்கிறது மணிப்பூரம் மணிபூரத்துக்கு மேல அதாவது நாபிக்கு மேல இருக்கக்கூடியது விஷ்ணு கிரந்திங்கிறது அதுக்கு மேல ருத்ரகிரந்திங்கிறது சஹசிராரத்துல அம்பாளும் பரமேஸ்வரனும் இருக்கான்னு பேரு இது வந்து பாஸ்கர் ராயர் சொல்லக்கூடிய அந்த கிரந்தி இந்த கிரந்தி பிரவிலய கிருத்தே அதநாசம் செய்வதற்காக ஆத்ம தை போதிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் சோ யா தேவானாம் பிரதமம் அசுப திராவகோ பக்திபாஜாம் பூர்வம் விஸ்வாதிக்க சதீம் ஜாயமானம் மகர்ஷி திருஷ்டியா அபஷியத்து சகல ஜெகதி சிருஷ்டி சாமர்த்ததாத்யா सत्त्वं ग्रंथि प्रविलयकृते कृते विद्यया योजय अस्मान् यदि आकाशं यद्याकाशं शुभद मनुजाः चर्मवद् वेष्टयेयुः दुःखस्यान्तं तदपि पुरुषः त्वाम् अभिज्ञान न एति अभिज्ञाय न एति विज्ञानं च त्वयि शिव ऋते त्वत्प्रसादान्न लभ्यम् துக்கார்த்த கம் கமிஹ சரணம் யாமி தேவம்யம் துக்கார்த்தா துக்கத்தினால தவிக்க கூடிய நான் ஒன்ன தவிர துவாம் ஒன்னை தவிர கம் சரணம் யாமி த்தியம் கம் தேவம் யாமி ஒன்ன தவிர வேற எந்த ஒரு தேவன தேவத்தையை நான் போய் அடைவேன் சரணம் அடைவேன் ஏன்னா எதீ ஆகாஷம் ஹே சுபத நன்மையை கொடுக்க அசுபத் திராவக வெறும் அவங்களத்தை போக்கினா போருமா வித்தியா யோஜையான்னு சொல்லிட்டோம் அது யோசிக்கிறவன் நீதான் கூடியவனும் நீதான் கனெக்ஷனை அப்படின்னு சுபத்தை நன்மையை கொடுக்கக்கூடியவரே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவரே எதி மனுஜாக மனுஷியர்கள் ஆகாஷம் எதி சர்மவது வேஷ்டையேயு சர்மாங்கிறச்சே தோல் ஸ்கின் நம்மளுடைய தோல் மாதிரி இந்த ஆகாசத்தை போற்றிக்கொள்வார்களே ஆனால் ஒருவேளை இந்த ஆகாசத்தை வந்து தன் நம்மளுடைய தோல் மாதிரி போற்றிருந்தா கூட அதாவது எந்த ஒரு பற்றுதலுமே இல்லாமல் அந்த துணி மேல கூட பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்றோம் ரோட்டி கப்படா மக்கானம்பா அது மாதிரி சாப்பாடு அதுக்கப்புறம் ஒரு துணி அதுக்கப்புறம் ஒரு வீடுங்கிறோம் வீடு இல்லாத அவ வெளில இருக்கா சாப்பாடும் வேண்டான்னு இருப்பா அதை காட்டிலும் துணி கூட வேணுங்கிற அவசியம் இந்த ஆகாசத்தையே ஒரு துணி மாதிரி அப்படி அப்படி அந்த ஸ்டேஜஸ் அப்படிதானே நமக்கு அந்த நிலைமைக்கு வந்த பொழுதிலும் துவாம் அபிக்ஞாய ஒன்ன புரிஞ்சுக்காத துக்கசிய அந்தம் ததபி ந ஏதி செல்வதில்லை ததப்பிங்கரிச்ச எதி ஆகாசம் வேஷ்டையேயு ஒருவேளை ஆகாசத்தை இந்த மனுஜா சில மனுஷியர்கள் எல்லோருமே சர்மவத்து ஒரு தன்னுடைய தோல் மாதிரி அதை வந்து போத்திண்டாள்னா அப்படி இருந்தா கூட துக்கசிய அந்தம் துக்கத்தினுடைய ஒரு அதாவது எந்த ஒரு கஷ்டங்களும் அவளை பாதிக்கலன்னு அர்த்தம் இப்போ இப்போ குளுரு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஜாக்கெட்டை போட்டுக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவளுக்கு வந்து பாதிரை பண்ணல இல்ல வெயிலா இருக்குன்னு சொல்றா அதெல்லாம் எந்த ஆகாஷம் எப்படிப்பட்ட ஒரு வாதாவரணத்துல இருக்கோ எந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் இந்த ஆகாசத்துல இருக்கோ அதே அட்மாஸ்பியர் வந்து திங்க் ஆஃப் திம்செல்ஸ் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் தி ஆகாஷம் அதுல அது வந்து ஆகாசத்தினால ஏதாவது ஒண்ணு அதுக்கு வந்து ஒரு ஒரு சஞ்சலம் ஏற்படுறதோ ஐயோ எனக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு ஆகாசம் வேற ஏதாவது பண்ணிக்கிறதா அந்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த இந்த தோலையும் சரீரத்தையும் ஆஹ் அந்த ஆகாசம் மாதிரி எந்த சேஞ்சஸ் இந்த அட்மாஸ்பியரையும் அவளை பாதர் பண்ணல அப்படிப்பட்டவர்கள் கூட துக்கசிய அந்தம் தன்னுடைய துக்கத்தை முடிவை காணணும்னு நினைக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் துக்கத்தினுடைய எல்லையை அஹ் பார்க்கணும்னு நினைக்கிறவர்கள் எந்த ஒரு புருஷனாக இருக்கக்கூடிய நீ உன்னை அபிக்ஞாய நேதி உம் அன்வயம் கொஞ்சம் இதுவா இருக்கு ஒரு நிமிஷம் அதாவது எச்சப்தத்துல வந்து மனுஜாகுட்டு புளூரல்ல போட்டிருக்கார் பகுவச்சனத்துல இருக்கு ததபி புருஷான்னு அதே மனுஷ்யன் அந்த மனுஷியனே ந அவிஞ்ஞாயுட்டு இங்க வந்து ஏகவச்சனத்துல போட்டிருக்கார் அது வந்து அஹ் அதுலதான் வந்து எனக்கு அதை சரி கட்ட முடியாது புருஷகாங்கறத சாமானியன்னு எடுத்துக்கலாம் மனுஜாகாங்கரிச்சு மனுஜகான்னு மாத்திக்கலாம் கூட ஒன்னும் அவசியம் இல்ல அவ அப்போ வந்து வேஷ்டையே யுகுவும் வராது வியாக்கரணம் பார்த்துட்டு அவர் எழுதியிருக்க மாட்டார்ல இந்த உண்மத்த நிலை மேல சரி துக்கசிய அந்தம் ததவி புருஷகா அந்த புருஷன் கூட துவாம் அவிஞாய சிவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறியாமல் துக்கசிய அந்தம் துக்கத்தினுடைய கடைசி வரையில் அவனால போக முடியாது ாலி விஜானம் ஒன்னிடத்தில் தான் எல்லா விஜானமும் இருக்குசாதாது ந லபியம் விஜயானம் வையி விஜம் பிரசாத அது நபியம் சாரி தொத் பிரசாதா திருத்தே ந லபியம் உன்னுடைய பிரசாதம் இல்லாமல் கிடைக்காது ஒன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் தத் துக்கார்த்தகா ஆகையினால் துக்கத்தினால தவிக்கக்கூடிய நான் கம் இஹ லோகே இஹ சம்சாரே இஹ பவே எப்படி எடுத்துக்கலாம் யார நான் போய் போயி சரணடைவே கேக்குறேவம் எடுத்து சொல்றார் சொல்ற இந்த கிளேசத்தினுடைய அந்தம் அதாவது ஆத்மஸ்வரூபத்தினுடைய தத்துவத்தை புரிவதுங்கிறது தத்துவத்தை அறிந்ததால் ஏற்படக்கூடிய ஒரு சுகம் அந்த சுகத்தை அவன் அடைவதில்லை எப்பொழுது அடைவதில்லைன்னா துவாம் அபிஞ்யாய மகேஸ்வரனை புரிஞ்சுக்கல உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கல அவனால வந்து இந்த துக்கத்தை தாண்ட முடியாது இந்த சம்சாரத்தை தாண்ட முடியாது அதற்கு சுத்தி பிரமாணம் தமேவம் வித்வான் அமிர்தத்வம் ஏதி வித்வானாலே வித் வித்யாவானாக இருக்கக்கூடிய ஒரு புருஷன் எவனுக்கு அந்த ஆத்ம தத்துவத்தினுடைய ஜானம் இருக்கோ அவன்தான் அமிர்தத்துவம் ஏத்தி மிருதத்துவம்ங்கிறது அழிவுற்றது அழிவில்லாத தன்மை அமிர்தத்வம் ஏதி ந அயனாய வித்தியதை தாண்டுவதற்கு கிராஸ் பண்றதுக்கு இதுக்கு வந்து வேற வழியே கிடையாது எந்த ஒரு ஏன விஜான சர்வம் விஜாதம் பவதி எதை அறிந்ததால் எல்லாமே அறிந்ததாக ஆயிடுமோ அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி தெரிஞ்சண்டாதான் முடியும் நமக்கு சரீரத்துல வேணா அகம் அமாங்கிற அபிமானம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அந்த ஞானம்ங்கிறது தேவை தரத்தி சோகம் ஆத்மாவித்து ஆத்மாவை பத்தி தெரிஞ்சு வந்தா இந்த சோகத்தை தாண்ட முடியும் அப்படின்னு அவர் எடுக்கிறார் இது சுலபமான ஒரு ஸ்லோகம் தான் எதி ஆகாசம் சுபத மனுஜாகா சர்மவத் வேஷ்டையேயு ஆகாசத்தை வந்து போத்திக்கிற அளவுக்கு அவளுக்கு வந்து ஒரு இந்த இந்த சரீரத்தினுடைய ஒரு நினைவு இல்லாதவர்களாக இருந்த பொழுதிலும் அப்படி இருந்தா கூட அல்லது இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இப்ப யாராவது ஆகாசத்தை போய் நம்ம வந்து சர்ம வந்து ஒரு ஒரு போர்வ மாதிரி போத்திக்க முடியுமோ முடியாது அந்த வல்லமை கொண்ட ஒரு அஷ்டமா சித்திகளை அடைஞ்சவர்களாக இருந்த பொழுதிலும் அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கலன்னா முடியாது இல்லையா துக்கசிய அந்தம் ததபி புருஷா துவாம் அவிஞாய ந ஏத்தி விஜயானம் சத்வை சிவ ரிதே தத்வரசாதாது ந லபியம் ஸ்வத் பிரசாதாத் ரிதே உன்னுடைய பிரசாதம் இல்லாமல் ந லப்யம் விஞ்ஞானம் உன்னிடத்தில் சரி விஞ்ஞானம் எனக்கு தான் புரிஞ்சுடுதே சிவன் இருக்கிற இத்தனை இருபத்தஞ்சு லோகத்துல படிச்சிருக்கோமே அவரை பத்தி தான் நன்னா தெரியுமே அப்படி இல்ல இல்லை பிரசாதத்தினாலதான் உன்ன பத்தின ஒரு ஞானமும் ஏற்படணும் அப்படியே வந்துராது விஜானம் சிவருதே ஸ்வத் பிரசாதாத் லப்யம் தத் துக்கார்த்த கம் சரணம் யாமி தேவம் ததன்யம் ஒன்னை தவிர வேற யார் நான் சரணாகத்தி அடைய முடியாது அப்படின்னு சொல்றார் அதோட இருக்கட்டும்